அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் மார்கழி மாத 27 நாள் வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தை வைத்து பேசக்கூடிய யோகங்கள் தொடர்பான விஷயங்களை பற்றி ஒரு மாணவர் கேட்டிருந்தார். அதாவது கஜகேசரி யோகம் என்றால் என்ன, சகட யோகம் என்றால் என்ன சார், இதற்கான விளக்கத்தை தாங்கள் தந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்ததுனால அந்த யோகங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே குரு கிரகமும் சந்திரன் கிரகமும் சம்பந்தப்படுவதால் ஏற்படக்கூடிய யோகம்தான் கஜகேசரி யோகம் பிளஸ் சகட யோகம் அப்படின்னு சொல்றது. குரு அவங்கவுங்க ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு ராசியில் கண்டிப்பாக அமர்ந்திருப்பார். 12 ராசிக்குள்ள ஏதாவது ஒரு ராசியில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் அமர்ந்திருப்பார். அப்ப குருவுக்கு கேந்திரத்தில், அதாவது குரு நிற்கிற ராசியிலிருந்து கேந்திர ஸ்தானங்களில் சந்திரன் இடம் பெற்றால் அது கஜகேசரி யோகம் அப்படின்னு அர்த்தம். பொதுவா கஜகேசரி யோகம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, கஜம் கஜமுகன் அப்படின்னு சொல்லுவோம். விநாயகரை பொறுத்தளவுக்கு கஜமுகன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப யானை முகன், அப்ப யானை பலம் கொண்ட, அடுத்து கேசரி சிங்கம், சிங்கம் பலம் கொண்ட, யானை பலம் சிங்க பலம் கொண்ட ஒரு பலமுள்ள ஒரு யோகம் அப்படின்னு சொன்னோம்னா அது கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் இருந்து கேந்திர ஸ்தானம், ஏன்னா பொதுமக்களுக்கு சிலருக்கு தெரியணும் கேந்திர ஸ்தானம்னா என்ன சார் அப்படின்னா, பொதுவாகவே 1, 4, 7, 10 இடங்கள் கேந்திர ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது இப்ப குரு ஏதாவது ஒரு கட்டத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்க ராசிகள்லாம் பார்க்க தெரியாட்டிலும் கூட உங்க ஜாதக கட்டத்தை எடுத்துட்டு குரு அப்படின்னு போட்டுப்பாங்க. ஒரு சில ஜாதகத்துல பழைய ஜாதகத்துல வி அப்படின்னு போட்டுப்பாங்க, வியாழக்கிழமைக்கு உண்டான வி, வினாலும் வியாழன்னாலும் குரு என்றாலும் ஒன்றுதான். சரி, அப்ப அந்த குரு நிக்கிற ராசியிலிருந்து அப்படியே எண்ணிட்டு வர்றீங்க வலதுபுறமா, அதாவது பல் விளக்கும் திசையில் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். அப்ப வலதுபுறமா நீங்க அப்படியே எண்ணிட்டு வரும் பொழுது குரு நிக்கிற ராசியிலே சந்திரன் இருந்தால் அது 1 வீடு, குரு நிக்கிறதுல இருந்து 4 இடத்துல சந்திரன் இருந்தா அது 4 வீடு, குரு நிக்கிறதுல இருந்து 7 வீட்டில் சந்திரன் இருந்தார் அது 7 வீடு, குரு நிக்கிறதுல இருந்து எண்ணி வர்றீங்க 10 வீடு. அப்ப 1, 4, 7, 10 இதைத்தான் கேந்திர ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப குரு நிக்கிற குருவோட சேர்ந்தோ அல்ல குரு வீட்டிலிருந்து 4 வீட்டிலோ அல்லது குரு வீட்டிலிருந்து 7 வீட்டிலோ அல்லது குரு வீட்டிலிருந்து 10 வீட்டிலோ சந்திரன் அமைய பெற்றவர்கள் இந்த கஜகேசரி யோக அமைப்பை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த கஜகேசரி யோகம் பெற்றவர்கள் என்ன சார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த கஜகேசரி யோகம் இருக்கிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா யானை பலம் குதிரை பலம் கிடைத்ததற்குண்டான ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் பேரு புகழ் சந்தோஷம் கௌரவம் எல்லாம் அடைந்தே தீர்வார்கள், ஒரு பெரிய மனிதர் தோற்றத்தில் வருவார்கள், ஒரு பெரிய மனித தன்மையுடன் அவர்கள் வாழ்வார்கள். பொருளாதாரம் செல்வாக்கு சார்ந்த நிலைகளிலும் சரி, கௌரவம் அந்தஸ்து சார்ந்த நிலைகளிலும் ஒரு பெரிய மதிப்பு மிக்க தன்மையுள்ள நபர்களாக அவர்கள் என்றேனும் வாழ்நாளில் ஒரு நாள் வந்தே தீருவார்கள் அப்படிங்கிறத அந்த யோகத்துக்கு சொல்லப்படக்கூடிய பலனே. அப்ப கஜகேசரி யோகம் இருக்கிற ஜாதகர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் பேறுபுகழ் அடையாமல் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கறத இதன் வாயிலாக நாம தெரிவிச்சுக்கிறோம். பட் இருந்த போதிலும் அவரவர் திசாபுத்திகளுக்கு தகுந்தார் போலதான் எப்பொழுதும் முடிவு செய்யணும். அவரவர் சட்டியில என்ன இருக்கிறதோ அதற்கு தகுந்தார் போலதான் அகப்பியில் வரும் அப்படிங்கறது இருக்கிறது. அப்ப அவரவர் ஜாதகத்துல இருக்க கொடுப்பினை அதை ஒட்டிய அளவிற்கு இந்த கஜகேசரி யோகம் வேலை செய்யும். உடனே சார் எனக்கு இந்த அமைப்பு இருக்கிறது, ஆனா நான் வந்து மிகப்பெரிய அளவுல எல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்ற மாதிரி இருந்தா,
அவர்களுக்கு லக்ன கொடுப்பனை லக்னாதிபதிகள் ஆகியோர் சிறப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவருக்கு அவருக்கு லெவலுக்கு தகுந்தார் போல, இப்போ ஒரு அடிமை ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கிறவராக இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன், இவரும் அந்த அடிமையாளோட அடிமையாளாக வேலை பார்க்கறதுக்கு பதிலாக அவர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு யோகம், அதுதான் அங்கே அவருக்கு கஜகேசரி யோகமாக செயல்பட்டிருக்கும். அதே போல் ஒரு ஒரு எம்எல்ஏ ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்எல்ஏக்களில் இருந்து தான் ஒருவர் முதலமைச்சர் ஆகிறார். அப்போ அந்த முதலமைச்சருக்கு இந்த யோகமைப்பு இருந்திருக்கும். அப்போ எல்லாரும் எம்எல்ஏன்ற கேட்டகரியில் இருந்தாலும் அந்த எம்எல்ஏவிலிருந்து அவரை வேறுபடுத்தி காட்டுவது, நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை காட்டுவது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த குரு சந்திரனால் ஏற்படக்கூடிய கஜகேசரி யோகம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தி கொள்ளலாம். சார், அதற்கப்புறம் என்ன சார் சகட யோகம் அப்படின்னு சொன்னால், சகட யோகம் அப்படிங்கிறது சக்கர யோகம்னு சொல்லுவாங்க. சகடம்னாலே சக்கரம். சக்கரம் எப்படி இருக்கிறது, மேலுள்ள பாகம், இப்போ ஒரு சக்கரத்தை உருட்டி விடுறோம்னு வச்சுக்கிங்களேன், சக்கரத்தின் மேலுள்ள பாகம் ஒரு கயிற்றை கட்டி அப்படி உருட்டி விடுறீங்கன்னா அந்த மேலுள்ள கயிறு கீழே போகும், மறுபடியும் மேலே வரும், மறுபடியும் கீழே போகும், மறுபடியும் மேலே வரும், இதுதான் தாத்பரியம். அப்போ அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் நல்ல உயரங்களையும் தொடுவார், அதே போல அனைத்தையும் இழந்தும் விடுவார், மீண்டும் உயரங்களை தொடுவார், மீண்டும் இழந்து விடுவார். அதாவது நிலையற்ற வாழ்க்கை, அவ்வளோதான். நிலையற்ற புகழ், திடீர்னு ஒரு விஷயத்தில் புகழ் வரும், திடீர்னு ஒரு விஷயத்தில் அவமானம் வந்துடும், திடீர்னு ஒரு விஷயத்தில் பேர் புகழ் பணம் சம்பாதிப்பார், திடீர்னு ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து விட்டு நிர்கதியாக நிற்பார், யாரும் கண்டுகொள்ள முடியாத அளவில் நிற்பார். அப்போ சக்கரம் போல இருக்கும் அவரோட வாழ்க்கை, அதான் சகட யோகம் அப்படின்னு முன்னோர்கள் நமக்கு வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அமைப்பு சார் கிரகத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே குரு சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகம்தான். அப்போ குரு இருக்கும் இடத்திலிருந்து 6, 8, 12 இடங்களில் சந்திரன் அமையப்பட்டவர்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி சக்கரமாக இருக்கும், சக்கர வாழ்க்கை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சகட யோக வாழ்க்கை. அப்போ குரு இருக்கிற வீட்டிலேருந்து 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீட்டில் இருப்பவர்கள்லாம் இந்த சகட யோகத்தின் அடிப்படையில் பிறந்தவர்கள். யோகம் என்பதற்காக சிறப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. அதான் வாழ்க்கை மேலும் கீழும் மாறி மாறி அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோகமைப்பாக தான் இது பார்க்கப்படுகிறது. அதனால் இது ஒரு அசுப யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நாம் முன்னாடி சொன்னது கஜகேசரி யோகம் ஒரு சுப யோகம், இது ஒரு அசுப யோகம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பொதுவாக கீழ்நிலையிலிருந்து போகிறவங்க படிப்படியான வளர்ச்சியில் போகிறது தான் உத்தமம். திடீர் வளர்ச்சி என்றுமே ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ திடீர் வளர்ச்சி ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா அவருக்கு சகட யோக அமைப்பு கூட இருக்கலாம். அப்போ திடீர் வளர்ச்சி ஒரு திசைகளில் ஏற்பட்டு புத்திகளில் ஏற்பட்டு அடுத்த திசாபத்திகளுக்குள்ளே அது காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. படிப்படியாக போகிறவர் தான், அவரோட வளர்ச்சி தான் என்றும் நிலையான அளவில் இருக்கும். அதுதான் கஜகேசரி யோகம் அப்படிங்கிறத சொல்கிறது அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த யோகத்தை பார்த்து கூட நீங்கள் பொதுவாகவே பலாபலன்களை வெளிப்படுத்தலாம். ஆனால் அவருடைய திசாபுத்தி, அன்றைய நேரத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி, அவருடைய லக்ன கொடுப்பனை, பாக்கிய கொடுப்பனை இதெல்லாம் பார்த்து விட்டு வெளிப்படுத்தினீங்கன்னா மிகச்சிறப்பாகவே இது ஒத்துப்போகும். இது பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு யோகம் என்றாலும் கூட இந்த கிரக நிலைகள் ரெண்டுமே பாதிக்காத அளவுலையும் இருக்கணும். அப்போ குரு வந்து கிட்டவர் லக்ன பாவிசாரத்தில் போய் உட்கார்ந்துருந்து சந்திரன் பாவிசாரத்தில் போய் உட்கார்றதோ, அல்லது குரு நீச்சமாக இருக்கிறதோ சந்திரன் நீச்சமாக இருக்கிறதோ, இந்த மாதிரி இருந்து இந்த தொடர்புகள்லாம் வந்தால் அவ்வளோ சிறப்பு இல்லை. இது வந்து நல்ல நிலையிலும் இருந்து இந்த மாதிரி தொடர்புகளும் வந்தால் அவர்களுக்கு உண்டான சிறப்புகள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம கீழ்நிலையில் இருப்பவர்கள் அந்த கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு தலைமை, அப்படி மேல்நிலையில் இருப்பவர்கள் அவருக்கு ஒரு தலைமை, அவருக்கு மேல்நிலைமை இந்த நாட்டையே ஆளக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தலைமை, இப்படிலாம் வேறுபடுத்துகிறோமா இல்லையா? இந்த வேறுபாடுகள் தான் அந்த கஜகேசரி அமைப்பில் அங்கே அமர்ந்திருக்கிற விதம், அந்த கிரகங்கள் பெறக்கூடிய பலம், அவர்கள் பெற்றுள்ள சாரம், இதை பொறுத்து தான் அமையும். அவர்களுடைய கொடுப்பனையும் சேர்த்து தான்.
இதெல்லாம் நல்லா சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து சொல்ல வேண்டுமானால் அதை நன்றாக ஜோதிடம் அறிந்த மானுடர்களுக்கு கண்டிப்பாக முடியும். அதனால் ஒவ்வொரு மானுடரும் ஜோதிடம் அறிந்து கொள்வது தலையாய சிறப்பான ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதனால் ஜோதிடமே தெரியலைனா கூட நீங்கள் பார்க்கறது குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் இருக்கிறாரா, குருவுக்கு சந்திரன் 6-8-12 மறைகிறாரா என பொறுத்து அவருக்கு என்ன யோகம், கஜகேசரி யோகம் இருக்கிறதா சகட யோகம் இருக்கிறதா என்பதை தாங்களாலும் சொல்ல முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த யோக நிலைகள் உங்களுக்கும் புரிந்திருக்கும் என நம்பிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.